வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து நியூ நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 13/9/2022. இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டர். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரி சர்வீஸ் 12/10/2022 லாஸ்ட் டேட். உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, இன்கேஸ் இல்லைன்னா ஃபஸ்ட் டைம்னா 150 ரூபீஸ் வந்து இதுக்கு சார்ஜ் இருக்குது. நீங்கள் பே பண்ணி கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சி, இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் 6 இருக்குது, தமிழ் ரிப்போர்ட்டர் 3, 56,100 ரூபீஸ் அண்டு 2,05,700 ரூபீஸ் வந்து ஸ்கேலு. ஒவ்வொரு இன வகுப்பு படியும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸு, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 13/9/2022, லாஸ்ட் டேட்டு 12/10/2022, ஆன்லைன் அப்ளிகேஷன் கரெக்ஷன்ஸு 17/10/2022 to 19/10/2022. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்குது. பேப்பர் 1 எடுத்துட்டிங்கன்னா 21/12/2022, 21/12/2022, 9:30 to 11:30 எக்ஸாமினேஷன். 90 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன், 1.5 மணி நேரம். இதில் ஸ்டெனோகிராஃபி, இங்கிலீஷ் ஆர் தமிழ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் எழுதுவீங்க. பேப்பர் 2 பார்ட் ஏ பார்ட் பி, பார்ட் ஏ எடுத்துட்டிங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, பார்ட் பி எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலு. ஆஃப்டர்நூனு 21/12/2022 அன்னைக்கே வந்து மதிய எக்ஸாமினேஷன், 2:30 to 5:30, 3 hours வந்து எக்ஸாமினேஷன் ஹவர்ஸு. எஸ்சி எம்பிசி பிசி விடோஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட்டு, அதை தவிர யார் இருந்தாலும் 32 இயர்ஸு. ஏஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் பீரியட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் எனி டிகிரி நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் இங்கிலீஷில் வந்து 180 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹை ஸ்பீடில் நீங்கள் பண்ணி முடிச்சிருக்கணும், அதுக்குண்டான சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணோம். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் லோயர் ஹையர்னு இருக்குது, இதில் சீனியர் கிரேட் அதாவது ஹையர் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி தமிழ் ரிப்போர்ட்டர் எடுத்திங்கன்னா சேம் அதே மாதிரி எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் வந்து தமிழில் பண்ணணும், 120 வேர்ட்ஸ் பர் மினிட் வந்து உங்களோட ஹை ஸ்பீடு இருக்கணும், சரிங்களா. அதே மாதிரி தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங்கில் நீங்கள் வந்து ஹையர் பண்ணியிருக்கணும், சீனியர் கிரேட் வந்து முடிச்சிருக்கணும். இதுதான் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீன்னு நீங்கள் நியூவாக இருக்கீங்கன்னா 150 ரூபீஸு. இதுவே நீங்கள் வந்து முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா தேவையில்லை. எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 200 ரூபீஸு. இதில் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரிக்கு நீங்கள் எஸ்சி பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகரியில் என்ன இருக்கீங்களோ உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீ எவ்வளவோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா. ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் ஆர் தமிழில் நீங்கள் பண்ணலாம். 1.5 மணி நேரம் எக்ஸாமு, ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 மார்க்ஸ், 150 மார்க்கு, சரிங்களா. அதே மாதிரி பேப்பர் 2 எடுத்துக்கிறீங்க, பார்ட் ஏ எஸ்எஸ்எல்சி அதாவது 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்பாங்க. இதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிக்கு மட்டும்தான் எடுத்துப்பாங்க, 40% இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு 60 மார்க் எடுத்துருக்கணும். பார்ட் பி எடுத்துக்கிறீங்க, இதில் உங்களுக்கு 75 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு, 25 கொஷின்ஸு ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 படிச்சிருக்கீங்களா, அதே சேம் சிலபஸ் தான் வரும், நோ சேஞ்சஸ், சரிங்களா. அதே மாதிரி இதுலேயும் ஒரு கொஷின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸு, 150 மார்க்கு, டோட்டலாக ரெண்டுக்குமே சேர்த்து உங்களுக்கு 300 மார்க்ஸ் இருக்கும், சரிங்களா. இப்போது நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த ரெண்டுலேயும் எவ்வளோ எலிஜிபிலிட்டி இருக்குன்னா உங்களுக்கு பாஸ் மார்க் அவங்களே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எம்பிசி பிசினா 102 மார்க்கு, அதை தவிர யார் இருந்தாலும் 136 மார்க் இருக்கணும், சரிங்களா. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வியூ லெவல் ப்ராசஸ்க்கு கொண்டு போகிறாங்க. இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 மார்க்ஸு. ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் ஒரு லெவல் வைக்கிறாங்க, என்னென்னா உங்களுக்கு பாஸ் மார்க் இது வந்தால் நீங்கள் இன்டர்வியூ லெவல் போகலாம் அப்படின்னு வைப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த லெவல் வச்சு நீங்கள் போனீங்கன்னா இப்போ நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து வருவாங்க உள்ளே, அப்படிங்கிறப்ப நம்ம போக முடியாது. அப்போது நீங்கள் இந்த பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து இப்போ தெளிவாக போடணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து 100 கொஷின்ஸ் ஃபஸ்ட் பேப்பரில் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் மோர் தென் 90 கொஷின்ஸ்க்கு போடணும், அதாவது 90க்கு மேலே போடணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன கேட்டகரி இருக்கோ அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுவீங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் ஏங்கிறது எலிஜிபிள் தான், பிரச்சனை இல்லை, ஈஸியாக பண்ணிவிடுவோம். பார்ட் பி நீங்கள் படிக்கிற இப்போ ஆஷ்யூஷல் இன்றைக்கி எல்லாருமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா தான் இருக்கும். அப்படிங்கிறப்ப ஈஸியாக வந்து இதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். 150 அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஈஸியாக அந்த 150 மார்க்ஸ்க்கு வந்து ஈஸியாக போடலாம், 100 கொஷின்ங்கிறது. அதாவது வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியும்.
அதே மாதிரி இந்த 75 க்வெஸ்சன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் நல்லா வருது, இந்தியன் பாலிட்டி வருதா, எக்கனாமி வருதா, ஜியாகிரபி வருதா, இந்த மாதிரி என்ன பார்ட்டில் வந்து நீங்கள் நல்ல இன்ட்ரெஸ்ட்டோ அந்த பார்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் நல்லா படிக்கலாம். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஸ்கோர் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ லெவல் போனால் கூட நீங்கள் அச்சீவ் பண்ணி வர முடியும், இல்லாட்டி இன்டர்வியூ லெவல் வரையில் நம்ம போயிட்டு வெளியில் வந்துடுவோம். அதனால் இதை நீங்கள் கேர் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இதோட சிலபஸ் வந்து இதிலேயே போட்டிருக்காங்க. ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு வந்து 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தமிழுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் 5 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு சிலபஸ் உள்ளேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது சார்ந்தது நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு பாடக்குறிப்பும் கொடுத்து என்னென்ன இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுபடி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக உள்ளே போயிடலாம். தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸி, இங்கிலீஷ் அதை விட ரொம்ப ஈஸி. எல்லாம் பண்ணியா செகண்ட் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. பார்ட்டி ஏ பொறுத்தளவு நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான், அதில் ஈஸியாக பண்ணிட முடியும். பார்ட்டி பி நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கணும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு நீங்கள் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு, இல்லை ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு அப்படியே வந்துடும், உங்களுக்கு 25 க்வெஸ்சன்ஸ் தான். 10th ஸ்டாண்டர்ட் லெவல் அப்படிங்கிறப்ப நீங்கள் ரொம்ப ஈஸியாக நல்லாவே பண்ணிட முடியும், சரிங்களா? எஃபோர்ட் போட்டு டைம் டேபிள் போட்டு நிறைய டெஸ்ட்டு போடுங்க. ஏன்னா எப்போயுமே டெஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம ரிசல்ட் போட முடியும். நீங்கள் என்ன படிச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து படித்த மாதிரி இருக்கும், ஆனால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா டெஸ்ட்டு எழுதுகிறப்ப வந்து இது சரியா இது தப்பான்னு உங்களால் கெஸ் பண்ண முடியாது. 4 ஆன்சரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ரிப்பீட்டட் வந்து நீங்கள் டெஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த க்வெஸ்சனுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் போகிறது வந்து இன்டர்வியூ லெவலுக்கு பாஸ் ஆகி இன்டர்வியூ லெவலுக்கு போகிற வழியும் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் ஸ்கோர் போடுறது ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பரில் இவ்வளோ மார்க் நம்ம அச்சீவ் பண்ணணுங்கிறத எய்ம் பண்ணி நீங்கள் டைம் டேபிள் போட்டு நிறைய டெஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்மளால் வந்துட முடியும். ஆல் த பெஸ்ட். பவானி ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.